தான் பந்தராம்பள்ளி அப்படிங்கற ஒரு ஊரை வந்து தாண்டி வந்திருக்கேன். அந்த கேஜிஎஃப் வந்து 60 கி.மீ தானம். பயணப்பள்ளிங்கற பிளேஸ தாண்டி போயிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு டோல் கேட் வருது 500 மீட்டர்லயே. தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் டோல் இது. அப்படியே மேல ஒரு கல்லுலயே கொடைஞ்சு கோட்டை இருக்குது பாருங்க. கல்லலியே குடஞ்ச கோட்டையாடுங்க மலகிறது தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகம் என்னென்னமோ இருக்கு. கிருஷ்ணகிரியில் கோட்டை பேர் என்னன்னு சொல்லுங்க. கல்லுலேயே செஞ்ச கோட்டை பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சென்னை வந்து 257, சேலம் வந்து 114. நம்மளுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்கும். அவதானப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்த தாண்டி போயிட்டுருக்கேன். தண்ணி இருக்கு பாருங்க. காத்து பயங்கரமான காத்தடிக்குது. நாகப்பட்டினம் பாலக்கோடு அப்படிங்கிற ஒரு இடம் போல இது. அடுத்தது மிகப்பெரிய ஒரு பிளேஸ்னா தனுபுரி. நம்ம ஊர் சைடு வந்தாதான் அந்த தென்னை மரத்தெல்லாம் பார்க்க முடியும் போல இது. பைப்பூர் அப்படிங்கிற ஊரை வந்து கடந்து வந்துட்டு இருக்கேன். காரப்பூர் அப்படிங்கிற ஊரை கடந்து வந்துட்டு இருக்கேன். இன்னும் சிறிது நேரத்தில் 8000 கிலோமீட்டர் கடந்து விட்டோம் என்பதை கூற விரும்புகிறேன். இன்னும் 500 மீட்டரில் 8000 கிலோமீட்டர்கள் கடந்து விடுவோம். என்ன ஊர் வருது? அந்த ஊர் வந்து 8000 கிலோமீட்டர் நான் வந்து கடந்தா. இந்த இடம் என்ன பேர் ஒன்றும் தெரியல. அந்த போர்டு இருக்குது காரிமங்கலம். இந்த இடத்துல என்ன 2 கிலோமீட்டர் தான் காரிமங்கலம். இந்த இடத்துல வந்து கரெக்டாக 8000 கிலோமீட்டர் கடந்துட்டேன். இதை அங்கே இருக்கு பாருங்க. பேச்சாம்பள்ளியில் தான் 8000 கிலோமீட்டர் கடந்திருக்கோம். சூப்பர். பேச்சாம்பள்ளியா போச்சாம்பள்ளியான்னு தெரியல. 8000 கிலோமீட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாவ். டைம் என்னாவதுன்னா 10:48. கிட்டத்தட்ட 10:50 ஆகுது. 11 மணி ஆக போகுது. இப்போதான் ஒரு பிளேஸை தாண்டினேன். பைசு அள்ளி அப்படிங்கிற ஊர். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன ஒரு ஊர் வருது, கே அள்ளி அப்படின்னு ஒரு ஊர். காற்று அடித்து பொழகுதுங்க. இங்கே இப்படி போனால் தருமபுரிங்க. டைரெக்டாக போனால் சேலம் மதுரை. நல்லாம்பள்ளின்னு ஒரு அதியமான் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது இந்த பக்கம் போனால். அண்டு தருமபுரி 4 கிலோமீட்டர் தருமபுரி இந்த ஒகேனக்கல் இப்படி போகலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் ஒகேனக்கல் இப்படி போனோம். ஓகே, அடுத்த ஒரு டோல்கேட், 2வது டோல்கேட் இது. தமிழ்நாட்டில் வந்ததுலேருந்து
சேலம் 49 கிலோமீட்டர் இருக்கு. அடுத்த ஒரு டோல்கேட் வந்து வாம்லூர், அங்கே தான் வரும். தெரியும் தெரியும், இதுக்கப்புறம் அங்கே தான் வரும்னு நினைக்கிறேன். கேஸ்லாம் கிடையாதா? ஃபாஸ்டாக தானா? இப்போ வந்து தொப்பூர் கணவாயில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி வெரி டேஞ்சரஸான ஒரு ரோடுனா தொப்பூர் கணவாய் தான். இங்கே தாங்க கிட்டத்தட்ட அந்த 10-13 ட்ரக்ஸு காரெல்லாம் இடித்து ஒரு பெரிய லாரி நான் அழைத்திட்டு போய் நிறைய உயிர் சேதம்லாம் ஏற்பட்ட ஒரு இடம் இதுதான். அதை காட்டுற அந்த இடம் நிறைய அமானுஷ்யம் நிறைஞ்ச ஒரு இடம்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. சரி, மேபி இன்ன ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நைட் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படி பண்ணியிருந்தால் வந்து என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். நைட் ட்ராவலில் இங்கே அமௌனசி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். எப்படி தொப்பூர் கணவாய்? நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஒரு பிளேஸை கவர் பண்ணேன், பட் ஃபுட்டேஜை காணும். தொப்பூர் கணவாய் ஃபுட்டேஜே காணும். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, பார்க்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ஒரு ஃபுட்டேஜ் இருக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண ஃபுட்டேஜே காணும் ஃபஸ்ட் எபிசோடில். ரெக்கார்ட் பண்ணனா சட்டர் பட்டனை சரியாக அழுத்தன்னா அழுத்தலையா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. இந்த இடம் தான் பயங்கர அமானுஷ்யம் நிறைந்த இடம், பேய்கள் நடமாடும் இடம், நிறைய விபத்துகள் நடக்கும் இடம். அது வேணால் ஒத்துக்கிறேன், நிறைய விபத்துகள் நடக்கும் இடம். இங்கே டிராவிங் ஜாம் ஆகுது பாருங்க. அது ஏன்னா அந்த இதுதான் வளைவு நெளிவான ரோடுகள் தான் காரணம். ஏன்னா ஸ்லோவாக தான் போய் ஆகணும் பாருங்க. ஓ, இதுக்கு தடுப்பு கொடுத்துருக்காங்க, தடுப்பு போட்டிருக்காங்க. ஓ, இதுக்கு வேறு ஒரு இது வேறு போட்டிருக்காங்களா, ஆள் போட்டிருக்காங்களா? செம்ம, இந்த இடத்துல 30 தான் போகணும் அப்படின்னு ஆள் போட்டிருக்காங்க. டூ வீலருக்கு தனியா, இதுக்கு தனியா? ஐயா, நீ வளையறியா இல்லையா ஐயா? ஒன்லி செகண்ட் கியர். இந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். போலீஸ் ஓவர் ஸ்பீட் செக்கிங். ஓவர் ஸ்பீட் செக்கிங் அவங்க 30 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது வேற மாதிரி. அதே மாதிரி யூ டர்ன் போட்டு போகக்கூடாது பின்னாடி. ரோட்டில் மேலே ஏறி போய் என்ன விட, இவனுங்களும் ரோட்டில் ஏற மாட்டாங்களா? எக்கச்சக்க இது போட்டிருக்காங்க, போர்டு அதுன்னு, ரெட் போர்டு அதுன்னு. ஸ்லோவாக போங்க, ஸ்லோவாக போங்க. பாருங்க, ஆக்சிடென்ட் ஜோன் இதுதான். இந்த இடத்துல தாங்க பிரேக் ஃபெயிலியர் ஆச்சா என்ன ஆச்சு ஏதாச்சு ஒன்றும் தெரில. இங்கேருந்து அடிச்சு நவத்திட்டு போயிட்டே இருந்துச்சு. அது எந்த இடம்னா அது வரைக்குமே போயிடுச்சு. ஒரு டைரக்ட் ரோட் இங்கே ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அடிச்சு நோக்கிட்டு போயிட்டே. ஓ, அந்த கல்லுக்கு இது போட்டாங்களா? இப்படியே போவோம், இதுலேயே போவோம். அப்படியே அதில் போவோம். போடுறேன் அந்த ஃபோட்டோ, போடுறேன் பாருங்க. இதுதான் மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆனது. தொப்பூர் கணவாய்க்குனே ஒரு வீடியோ போடணும் போல இருக்குது லடாக் சீரீஸில். நொறுக்கிட்டு அங்கதான் வந்து நினைச்சேன். பாலமே காணுமே,
பாலம் எங்க இருக்குது? கூறுக்கணவாயை பற்றி ஏதோ தெரிஞ்சது ஏதோ சொல்லி வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஃபஸ்ட் எபிசோடு பார்த்துருந்தீங்களா உங்களுக்கு தெரியும் எழுந்திருக்கும். என் டயரு என்னோட ரிம்மு எப்படி பெண்டாச்சுங்கிறது. அதே ரூட்டில் தான் திருப்பியும் இப்போ போக போகிறேன். ஏன் அதே ரூட்டில் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆமாம், அந்த ரூட்டில் போனால் தான் எனக்கு ஷார்ட்டு, அது இல்லாமல் இன்னொருத்தரை பார்க்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தரை பார்க்கணும். இந்த லடாக் சீரீஸ்க்கான முக்கியமான ஒருத்தர் அவர் தான், அவர் தான் பார்க்கறதுக்கு போகிறேன். இந்த ரூட்டில் தான் போயே ஆகணும், எனக்கு வேறு ஆப்ஷனும் கிடையாது. ரொம்ப பொறுமையாக பார்த்து போய் தான் ஆகணும். ஆல்ரெடி பொறுமையாக தான் போயே ஆகணும். ஏன்னா பின்னாடி டயரு எப்படி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? அதனால் அப்படியே ஊட்டிகிட்டு போவோம். இந்த ரோட் அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிடுவேன், ஏன்னா ரொம்ப கேவலமான ஒரு ரூட் அது. அப்படிங்கிறதுனால வீடியோவில் இது இன்க்ளூட் ஆகாது. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே சொல்லியிருக்கேன். அப்படிங்கிறனால இதை ஆஃப் பண்ண போகிறேன், அவ்வளோதாங்க. மேச்சேரி வந்துட்டோங்க. மேச்சேரி வரைக்குமே அந்த ரோடு அப்படி தான் இருக்குது. மேச்சேரி வந்ததே தெரியலையே. ஷர்ருன்னு வந்துட்டேன். என்ன டயரு கொஞ்சம் மோசமாக இருக்குது. டயர் செயின் பிளேட்லாம் செத்து போச்சு, அது பாட்டுக்கு செத்த வாகலாம் சுற்றிக்கிச்சு. சும்மா ஏதோ செயின் சவுண்டு வரும்ல, தலை கிளு அப்படின்னு வரல, ஏதோ சொம்பு சவுண்டுலாம் கேட்குதுங்க செயின் பிளேட்டில். வண்டி முதல்ல ரிலாக்ஸாக விட்டால் தானே தெரியும். கண்டினியூஸாக 450 கிலோமீட்டர் இப்போ ஏறி உக்காந்தா தான், அதுக்கப்புறம் பெட்ரோல் அடித்தது தான், அதுக்கப்புறம் இறங்கவே இல்லையே. மேச்சேரி வந்துட்டோம். இதுதாங்க மேச்சேரி. மேச்சேரி நல்ல உள்ளம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். உங்களால் நான், உங்களுக்காக நான். ஜெயலலிதா டைலாக் மாதிரி இருக்கும். கொஞ்சம் காப்பி அடிச்சுட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. என்ன கொஞ்சம் வழி விடுங்கண்ணே, நான் போயிடுறேன், நான் வேறு மேட்ரு போகணும். என்னடா ஓ, நீ ஞாயிற்றுக்கிழமில்ல சோறும் இருக்காது. போதும் வந்து எரியுது. எல்லாம் உள்ளூர்களை வந்து அப்படி கெத்தான் கேள்விப்பட்டிருக்கேன் லடாக் சீரீஸ் முடிச்சுட்டு. ஆனால் நான் மட்டும் வெந்த நூடுல்ஸ் மாதிரி நொந்து போய் வந்துட்டுக்கிறேன், வேறு வழி இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் நேச்சுரல். பயங்கர டீஹைட்ரேட் ஆகிட்டேன், அப்படியே ஊட்டிகிட்டு போயிரு. பின்ன என்ன பண்ணோம், 450-500 கிலோமீட்டர் பக்கம் நான் ஸ்டாப் பெட்ரோலுக்கு மட்டும்தான் நிறுத்தினேன். அந்த பெட்ரோல் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னும் ஒரு 80-100 கிலோமீட்டர் ஓடும். JSW பார்த்துக்கோங்க, நிறைய பேருக்கு தெரியாது மெட்ரோ வழியில் JSW இருக்குது. ஆள் இருக்கிறாரா இல்லையா, ஓட்ட ஓடத்துலையே பத்துறதுக்கு பேர் சம்பளம். ஓகே, அண்ணனோட கடைக்கு வந்தாச்சு. இப்போ வந்து அண்ணனை தான் பார்க்க போகிறோம், பயங்கர பிஸியாக இருக்கிறாரு. ஓகே, அண்ணனோட கடைக்கு வந்தாச்சு. அண்ணன் இல்லைன்னா நான் இப்போ லடாக் போயிட்டு வந்திருக்கவே முடியாது, தான் மெயினான ரீசனு. நீ போடா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து, நான் வீடியோ நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், தன்னம்பிக்கை கொடுத்து என்னை போக சொன்னது அண்ணன் தான். அண்ணனால தான் அந்த ஒரு லடாக் சீரீஸ் கம்ப்ளீட் ஆயிருக்குது. என்ன எப்படி வார்த்தைகளால் சொல்கிறதுன்னு தெரில, எப்படி வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் உண்மையிலுமே இது லைஃப் லாங் வந்து ஒரு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்கு அண்ணனுக்காக. இந்த ஒரு ட்ரீம் கம்ப்ளீட் ஆனது அண்ணனால தான், இல்லைனா கம்ப்ளீட் ஆகியிருக்காது. இப்பதான் வந்து அண்ணன் சொன்னாரு, நம்ம குட்டி பையனுக்கு வந்து பர்த்டே
இப்பதான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு உனக்கு பர்த்டே. நான் வந்து நேரடியா இங்க வந்திருக்கேன் உனக்கு பர்த்டே. சபரீஷ், ஹாப்பி பர்த்டே டு யூ டாக். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாய். ரொம்ப வெக்கமா. ஓகே, இது மட்டும் இல்லாம நீங்க முன்கூட்டியே கேக் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. இது பயங்கர சர்ப்ரைஸ் தான் எனக்கு. இவனுக்கு பர்த்டேங்கிறது நாங்க வந்துதான் தெரியும். சரி, ஓகே, அடுத்தது இவன் கேக் வெட்டுறத பாக்கலாம். இவனோட பர்த்டே இல்லாம என்னோட லடாக் கம்ப்ளீட் பண்ண ஒரு செலிப்ரேஷன் கேக்கா இருக்கலாம் அது. சரி, வாங்க பாக்கலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ. அண்ணன் கடையிலேருந்து கிளம்பி வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் போக போகிறோம். அதுக்கப்புறம் வண்டி ஃபுல் ரெஸ்ட் தான். நான் சொன்ன ஸ்ரீதர் அண்ணா அவர் தான். இவர் இல்லைன்னா நம்ம அந்த லடாக் சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிக்க முடியாது. நீ போடா, பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அப்படின்னு சொன்னவர் இவர் தான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. அவரோட பேர் வந்து மணிகண்டன். அப்புறம் சரவணன் என்னோட பிரதர் சொல்லலாம். ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவரும் வந்து இதுக்காக ரொம்ப வந்து எனக்கு அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. இவங்க மூணு பேரும் தான் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு ஒரு இது. இந்த ஒரு லடாக் சீரீஸ் இதோட கம்ப்ளீட் ஆகாது, இன்னும் நிறைய இது இருக்கு. இன்னும் ரெண்டு எபிசோட்ஸ் வரும். என்னடா ரெண்டு எபிசோட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். அவ்வளோதான், நான் இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். ஆ, ஒரு மாதம் மகள்லாம் அப்படி தான் இருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா ஆழம் கரைச்சி சுற்றுறாங்க. ஏஞ்சலுக்கும் வச்சாச்சு. ஓகேங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட நான் வரதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு. அப்படி இப்படி வந்து குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டு மட்டன் சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையும் அம்மாகிட்ட கொடுத்துட்டு வந்தோடனே அம்மா சொல்லி சுற்றி விட்டுரு சுற்றி போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 8000 கிலோமீட்டர்ஸ் சும்மாவா. இதுக்கு மேலே ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் அனதர் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம இது 8000 இல்லை 10000 மாற்ற போகிறோம் லடாக் சீரீஸு. அதனால் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்து நல்லா பாருங்கள், உருந்து கவனிங்க, சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுக்கப்புறம் வேறு லெவலில் ஃபன் பண்ணுறோம், வேறு லெவலில் விளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதோடு ரொம்ப பேசாமல் இந்த ஒரு எபிசோடை க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்னா ஓவர் டயர்டாக இருக்குங்க. ஃபுட்டேஜஸ் எல்லாம் காப்பி பண்ணிகிட்ருக்கேன். காப்பி பண்ணி முடித்தோடனே தூங்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எடிட் பண்ணும். அதனால் ஓகே, பாய்.